ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸில் இருந்த ப்ரெஸ் ரிலீஸ் எழுதுறது எப்படி அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது கூட அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஏன்னா அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன் த்ரூ ரிட்டன் ஃபார்மெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அது வந்து லெட்டராக இருக்கலாம், இமெயிலாக இருக்கலாம், ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கலாம், அல்லது மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங், எந்த ஃபார்மெட்னாலும் இருக்கலாம். பட் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்னென்ன காம்போனண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னா மொத்தம் ஒரு 7 காம்போனண்ட் இருக்கணுங்க. அது வந்து இம்பார்ட்டண்ட். அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெட்லைன் இருக்கணும். அப்புறம் வந்து டேட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இருக்கணும். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். அப்புறம் பாடி, அப்புறம் பாய்லர் பிளேட் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் இருக்குது, அப்புறம் வந்து கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிற 6th one, அப்புறம் மீடியா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது வந்து 7th one. இதுதான் இந்த 7 காம்போனண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரெஸ் ரிலீஸ் எழுதுறதுக்கு உண்டான ஒரு 7 key elements நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அது என்னங்கிறத ஒன்றா பார்த்துடலாம். இப்போ ஹெட்லைன் அப்படின்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு நோட்டீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கேட்சி ஹெட்லைன் இருக்கணும், ஐ கேட்சி ஹெட்லைன். அதை பார்க்கும்போதே அதுக்குள்ளான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி உள்ளே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணுறது தான் அந்த ஹெட்லைன். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ஒரு டீ கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பருக்கு ரிலேட்டான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அந்த இடத்துல டீ கடையில் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஜஸ்ட் ஹெட்லைன் தான் இருக்கும். அது அந்த ஹெட்லைனே கேட்சியாக இருக்கும்போது அது எதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பேப்பர் வாங்கி படிக்கணும்னு ஒரு ஆர்வம் ஏற்படுது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸுமே. ஸோ அந்த ஹெட்லைன் ஃபஸ்ட்டு காம்போனண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு எலமெண்ட், அந்த 7 elements ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து ஹெட்லைன். அது வந்து ஐ கேச்சிங்காக இருக்கணும். அது பார்த்த உடனே அந்த ரீடர்ஸ்க்கு வந்து இது ஃபர்தராக என்ன எதை பற்றி டீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டேட் லைன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அது எந்த டேட்டுக்குண்டானது, எந்த டேட்டை பற்றி இது இருக்குது, அல்லது எந்த டேட்டில் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. இதுவுமே அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்துடணும். அந்த ஹெட்லைனுக்கு ஃபாலோ பண்ணி வர வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் லைன், பேராகிராஃபுடைய ஃபர்ஸ்ட் லைன், அந்த கண்டென்ட்டுடைய ஃபர்ஸ்ட் லைனில் இந்த டேட் லைன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எழுதுறீங்க அப்படின்னா அது மூவி ட்ரைலர் ரிலீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சாங் ரிலீஸாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் அஃபீஷியல் லீவ் அனௌன்ஸ் பண்ணுறது சர்க்குலராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் ரிலீஸஸ்லாம் அந்த டேட்டுங்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன். இந்த இன்ட்ரொடக்ஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் பேராகிராஃப், அந்த ப்ரெஸ் ரிலீஸுடைய சம்மரி. சரிதானா? எப்படின்னா ஒரு ரீடர்ஸ் இருக்காங்கன்னு வைங்க, அவங்க ஃபுல் பேராகிராஃபெல்லாம் படிக்க மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 lines படிப்பாங்க. அந்த லைன்லே அந்த மீனிங் வந்து கன்வே ஆயிடணும், எந்த விஷயத்துக்காக இந்த ப்ரெஸ் ரிலீஸ் எழுதப்பட்டிருக்குங்கிறது கன்வே ஆயிடணும். அப்படி ரீட் பண்ணுற போது எழுத யூஸ் பண்ணியிருக்க லாங்குவேஜ் வந்து ரீடர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற விதமாக இருந்தால் தான் ரிமைனிங் என்ன லைன்ஸ்லாம் எழுதியிருக்காங்கங்கிறது படிக்க வரும், படிக்க ஆர்வம் வரும். அப்படி இல்லைன்னா அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸை பொறுத்தளவில் அந்த இம்பார்ட்டண்ட் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு எழுதுகிறாங்க இல்லையா, அந்த பேராகிராஃபுடைய சம்மரி வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத பாயிண்ட்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாடி. அந்த ப்ரெஸ் ரிலீஸோடைய பாடி என்ன பாயிண்ட்டு, என்ன எலமெண்ட் அப்படின்னா ஒரு 2-3-4 paragraphsல இருக்கலாம். இது வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸை பொறுத்தளவில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், கோட்ஸ் எழுதியிருக்கலாம். இந்த ப்ரெஸ் ரிலீஸோடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பாய்லர் பிளேட் அப்படின்னு ஒரு காம்போனண்ட் இருக்குது. இந்த இந்த பாய்லர் பிளேட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பேராகிராஃப் தான். இதை வந்து ஒரு இண்டிபெண்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு மேபி விஷனாக இருக்கலாம், அல்லது அதனுடைய இம்பேக்டாக இருக்கலாம், எப்போ அது ஆரம்பிச்சதுங்கிற பாயிண்ட்டாக இருக்கலாம். அந்த பாய்லர் பிளேட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பேராகிராஃப், ஒரு ப்ரிசைஸ், ரொம்ப குட்டியான பேராகிராஃப் தான், பட் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு காம்போனண்ட். அந்த கம்பெனியை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், மேபி அந்த கம்பெனியுடைய அப்ஜெக்டிவாக இருக்கலாம், அல்லது அதனுடைய டேக்லைனாக இருக்கலாம், அந்த கம்பெனியோட விஷன், இம்பேக்ட், சரிதான், அது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனை கொடுக்கறத பாய்லர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமான எலமெண்ட் அந்த ப்ரெஸ் ரிலீஸை பொறுத்தளவில், இதுவுமே இம்பார்ட்டண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது. இது வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸோடைய ஃபைனல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு
அந்த அதை ரீட் பண்ணுறாங்க இல்லையா கஸ்டமர், அவங்க கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, மேபி அவங்கள வந்து ஃபர்தராக இந்த ப்ரெஸ் ரிலீஸை பற்றி ப்ரொசீட் பண்ண வைக்கலாம், ஆரல்ஸ் அந்த கஸ்டமர் கேட்குற டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுற ஒரு கஸ்டமர் என்கொயரி ஒரு கால் கொடுக்குற மாதிரி, கஸ்டமர் கால் சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் அதில் கொடுக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கும். லாஸ்ட் எலமெண்ட் வந்து மீடியா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். இதுவுமே ப்ரெஸ் ரிலீஸுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலமெண்ட். எப்படின்னா இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்ப்பா. இப்போ ப்ரெஸ் ரிலீஸுடைய ஃபைனல் காம்போனண்ட்டில் இது யார் கொடுத்தா இந்த ப்ரெஸ் ரிலீஸ், அவங்களுடைய நேம், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அப்புறம் அவங்களுடைய இமெயில் அட்ரஸ். ஏன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணும் இல்லையா. இப்போ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டீங்க, அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, பாய்லர் பிளேட் இருக்குது, அப்புறம் அதில் உள்ள டேட்டு எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது யாரை காண்டாக்ட் பண்ணுறது, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துட்டீங்க, பட் இது யார் கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸுங்கிற டீட்டெயில் வேணும் இல்லையா. ஸோ அந்த நேம், அப்புறம் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த ஏழு காம்போனன்ட். மறுபடியும் சொல்கிறேன், ஹெட்லைன், டேட்லைன், இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் ஒரு பாடி, பாய்லர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கால் டு ஆக்ஷன், அப்புறம் மீடியா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். இதெல்லாமே நம்ம ப்ரெஸ் ரிலீஸுடைய முக்கியமான எலமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் எழுதப்படுற மெசேஜஸ் கூட ரொம்ப ப்ரீஃபாக இருக்கணும். அந்த எழுதியிருக்க ஹெட்லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அட்டென்ஷன் கிராபிங் ஹெட்லைனாக இருக்கணும், சும்மா ஏனோ தானோன்னு எழுதக்கூடாது. அப்புறம் அந்த டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்போ அது என்ன விஷயத்தை சொல்ல நினைக்குது, ஃப்யூச்சர் டேட்டை மென்ஷன் பண்ணதா, அதை முடிஞ்சு போன விஷயத்தை ரிலேட்டடான ப்ரெஸ் ரிலீஸாங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே அந்த கீ ஃபேக்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து சொல்லப்பட்டிருக்கணும். அப்புறம் செகண்ட் தேர்ட் லைன் பேராகிராஃப்லலாம் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒரு நம்ம இந்த பாய்லர் பிளேட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து அந்த காம்போனண்ட்டில் ஒரு கோட்ஸ் கொடுக்கலாம், அல்லது அந்த கம்பெனியோட விஷன் மிஷன் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைலுடைய ப்ரொஃபைல் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் லாஸ்ட்டில், அவங்களுடைய காண்டாக்ட்ஸ், அப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டை ப்ரெஸ் ரிலீஸ் எழுதுறதுல. இன்னொரு முக்கியமான எலமெண்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கிளியராக கன்வே ஆகணும் மீனிங், லைக் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்செப்டில் இருக்கணும். ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்க்கும் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது, அதை நம்ம கேரி அவுட் பண்ணோம் அப்படின்னா எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி நமக்கு கிடைக்கும். இப்படி தான் ப்ரெஸ் ரிலீஸ் எழுதணும் அப்படிங்கிற ரூல் கிடையாது, பட் இட்ஸ் அ ஃபார்மல் ரிட்டன் டாக்குமெண்ட். பட் அதை எப்படி மீன் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் ஆட் பண்ணணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மெயினாக அட் த எண்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரு எஃபெக்டிவ் ப்ரெஸ் ரிலீஸ் எழுதணும் அப்படின்னா அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த முக்கியமான எலமெண்ட்ஸ் லைக் ஹெட்லைன், சம்மரி, டேட்டு, லொக்கேஷன், பாய்லர் பிளேட்டு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ஷார்ட்டாக எழுதணும். ஒரு மூணு எலமெண்ட்ஸ் நான் சொல்ல நினைக்கிறேன்னு வைங்க, ஒரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எழுதுறதுக்கு ஒரு த்ரீ இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்ல நினச்சா, கேட்சி ஹெட்லைன், அந்த ஹெட்லைனுமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், டு த பாயிண்ட், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே நீங்கள் என்ன பாயிண்ட்டை சொல்ல வரீங்களோ அதை சம்மரைஸ் பண்ணி சப்ஜெக்டாக கொடுத்துடணும். அப்புறம் அந்த அதை ஃபாலோ பண்ணி பாடி ஆஃப் த பேராகிராஃப்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை ஃபாலோ பண்ணுற ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. லாஸ்ட் வந்து அந்த க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இது யார் ரிலீஸ் பண்ண நினைக்கிறா, யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும், இந்த ப்ரொஃபைல் யார், யாருடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துடணும். இதெல்லாம் முக்கியமான காம்போனன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸுடைய வேர்ட்ஸ் வந்து ஒரு 300 to 400 வேர்ட்ஸ் இருந்தால் போதும், ரொம்ப அதுக்கு மேலே போகணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஒரு எதை வந்து நம்ம ஸ்ட்ராங் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஐ கேச்சிங் ஹெட்லைன் இருக்கிற ஒரு காம்போனண்ட்டு, சிடிஏன்னு சொல்லுவாங்க, அதாவது கால் டு ஆக்ஷன். அது வந்து அந்த பர்சனை ரீச் பண்ணி ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் க்ரியேட் பண்ணிட்டாலே அந்த ப்ரெஸ் ரிலீஸுடைய சக்ஸஸ் அது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் இதில் முக்கியமான எலமெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அந்த பேராகிராஃப், ஃபஸ்ட்டு பேராகிராஃபே அவர் ப்ரிசைஸாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம என்ன மெசேஜுக்காக, என்ன பர்பஸ்க்காக அந்த ப்ரெஸ் ரிலீஸ் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிற காம்போனண்ட்லாம் அதில் வந்துடணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ இதனோட பேஜ் லிமிட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு பேஜை தாண்டக்கூடாதுங்க, அதுதான் ப்ரெஸ் ரிலீஸ் கொஞ்சம் ஃபார்மல் இல்லையா, ஒரு பேஜ் தாண்டாமல் அதுக்குள்ளேயே நீங்கள் எழுத பார்க்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ரொம்ப நிறைய பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிலாம் எழுதாதீங்க. செகண்ட் பேஜ் போகிற மாதிரிலாம் கண்டினியூ பண்ண தேவையில்லை, ஒரு பேராகிராஃப் டு த பாயிண்ட்டை எழுதி கொடுத்துடலாம்.
ஸோ ப்ரெஸ் ரிலீஸை பொறுத்தளவில் முக்கியமான எலமெண்ட்டாக நம்ம பார்க்கப்படுறது அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ரீடர்ஸுடைய க்யூரியாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக இருந்தால் தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இன்னும் ரீட் பண்ண முடியும், ரீட் பண்ணப்படும். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணிடுவாங்க, இக்னோர் பண்ணிடுவாங்க, அல்லது டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க, அல்லது அந்த ப்ரெஸ் ரிலீஸே அப்படி டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரொம்ப ப்ரீஃபாகவும் ப்ரிசைஸாகவும் இருக்கணும். இதுதான் ப்ரெஸ் ரிலீஸ் அதனை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது ப்ரெஸ் ரிலீஸ்னால் என்ன, அதனுடைய டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்ன, அதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.